Illustration number 6. Record the following transactions of Vijay Electrical and Co. in the purchases book, purchases returns books, sales book and sales returns book. எல்லாத்திலுமே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஐ வில் ஓப்பன் ஆல் தி புக்ஸ் ஹியர். எல்லா ஃபார்மேட்டையும் நான் ஃபாலோ பண்ணல, டைரெக்டாக பர்ச்சேசஸ் புக்குன்னு போட்டுக்கிறேன் அவ்வளோதான். அண்ட் சேல்ஸ் புக், பர்ச்சேசஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் and sales written book. Parallel ellathi na open pannikiren. Sales written book full format na follow pannala. Okay, right. Purchased on credit, idu enna company? Electrical company. Appa electrical items vandhuchna adu purchases la varanum. Credit from Preeti and Co. 25 table fans. Appa avanudey dhaan. Okay, so this will come. ஸோ எதில் வரணும்? பர்ச்சேசஸ் புக்கில் டேட் 1ல் 1st January 2017 அன்னைக்கு ப்ரீத்தி கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ப்ரீத்தி அண்ட் கோ என்னென்ன வாங்கியிருக்கிறாங்க? 25 டேபிள் ஃபேன்ஸ். ஓகே, ஐல் ட்ரை திஸ் வீக். டேபிள் ஃபேன்ஸ், 25 நம்பர்ஸ், ஓகே, multiplied with 1400 each. அதே மாதிரி 10 ஃபேன்ஸ் அட் ருபீஸ் 2000 ஈச். ஃபேன்ஸ் அந்த டேபிள் ஃபேன்ஸ், இது ஃபேன்ஸ் அட் ருபீஸ் 2000 ஈச். அது இல்லாமல் ஆட்டோ சார்ஜஸ் ஒரு 100 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 35,000, இது வந்து 20,000 ருபீஸ். ஆட்டோ சார்ஜஸ் ஷுட் பி ஆடபிள். ஆட்டோ சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கணும், விச் இஸ் ருபீஸ் 100. டுகெதர் வித் ஆல் த அமௌண்ட் பேயபிள் இஸ் 5500 டு ப்ரீத்தி அண்ட் கோ. ப்ரீத்தி அண்ட் கோக்கு நம்ம கொடுக்க வேண்டியது 5500. ஃபஸ்ட் ஓவர். ஃபிஃப்த், சோல்டு ஆன் கிரெடிட் டு ஷீலா அண்ட் கோ. கிரெடிட் வந்துடணும். எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ், எலக்ட்ரிக் கம்பெனிஸ் தான் அப்போ அதெல்லாம் வரணும். கரெக்டு. ஸோ சேல்ஸில் போகணும். யாருக்கு? ஷீலா அன்கோ. ஷீலா அன்கோ, டேட் பீங் 5th January 2017. என்னென்ன சேல் பண்ணியிருக்கிறாங்க? எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், அயன் பாக்ஸ் அண்ட் ஸ்டவ்ஸ். அயன் பாக்ஸ் ஒரு 10ம் ஸ்டவ்ஸ் ஒரு 20ம் சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அயன் பாக்ஸ் வந்து 1250, ஒரு ஸ்டவ் வந்து 450. அப்படின்னா 12,500. திஸ் இஸ் 9,000. அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் பீங் 10%, அப்படின்னா எல்லாமே சேர்த்திங்கன்னா 21,500 இருக்குது. யூ ஹாவ் டு டிடெக்ட் த ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அட் த ரேட் ஆஃப் 10% ஆன் திஸ் 2,150 இஸ் டிடெக்டட். ஓகே, 19,350 is the final answer. Sales over. Purchased for cash. Cash னு சொன்னால் அது purchases bookல வர போறதில்ல, விட்டுறலாம். cash bookல வரும், அதெல்லாம் இங்க தேவையில்லை. 18th, return to Preeti and Co. Preeti கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறீங்க, அது சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்றீங்க. 5 table fans being defective, அதுக்கு கேஷும் வாங்கலை. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போட்டுக்கிறேன். 18-1-17 அன்னைக்கு ப்ரீத்திக்கு நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ப்ரீத்தி அண்ட் கோ என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? டேபிள் ஃபேன்ஸ் 5. டேபிள் ஃபேன்ஸ் 5 நம்பர்ஸ். ஒரு டேபிள் ஃபேன் என்ன ரேட்டு அப்படின்னா, ப்ரீத்தி கிட்டேருந்து வாங்கும்போது டேபிள் ஃபேன் என்ன ரேட்டோ அந்த ரேட் எடுத்துக்கணும். ஸோ 1400 ருபீஸ். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும் இல்லையா? ஸோ 7,000 ருபீஸ், தட்ஸ் ஆல். ப்ரீத்தி அண்ட் கோ 7,000 ருபீஸ். பர்பஸ் ஏ பீங் டிஃபெக்டிவ், ரிமார்க்ஸ் வேணால் எழுதிக்கலாம். இன்னொரு காலம் போட்டு டிஃபெக்டிவ்னு போட்டுக்கலாம். ரைட். 20th, பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் சத்யா அண்ட் கோ 10 ஃபேன்ஸ், லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 5%. சத்யா அண்ட் கோ கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க,
எஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன் 2117 சத்யா அண்ட் கோ. ஸோ என்ன வாங்கியிருக்கிறீங்க? ஃபேன்ஸ், 10 ஃபேன்ஸ் அட் ருபீஸ் 1200 ஈச், 12,000 லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட் பீயிங் 10% 1200, 10,800 இஸ் தி ஃபைனல் வேல்யூ. சத்யா அண்ட் கோ 21st. ஷீலா அண்ட் கோ ரிட்டர்ன்டு 3 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸஸ் அஸ் டிஃபெக்டிவ். ஷீலா நம்ம சேல்ஸ் பண்ணோம், அதில் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் டிஃபெக்டிவ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. நம்ம அனுப்புனது 10, அதில் 3 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் போட்டுக்கலாம். ரைட். த டேட் பீயிங் 21st ஜான்வரி 17. ஓகே, ஷீலா, ஷீலா அண்ட் கோ அயன் பாக்ஸ் இஸ் கோயிங் டு பி ரிட்டர்ன். அயன் பாக்ஸ், 3 அயன் பாக்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். வேல்யூ இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது வாங்கும்போது என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 1250 இருக்குது, தட் வேல்யூ கேன் பி டேக்கன் ஹியர். அப்போ 1250 × 3, 3750 வில் பி தி ஃபைனல் வேல்யூ ஹியர். 21st ஜான்வரி ஷீலா ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்னில் போட்டாச்சு. ஓகே, பட் தெர் இஸ் அ ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆல்சோ, அதை இம்பேக்ட் கொடுக்கணும். ஸோ மைனஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகே, 3750 இஸ் அ ட்ரேட் டிஸ்கவுண்ட் இன்க்ளூடட் இன் இட். அப்படின்னா 3375 ரீசன் பீங் டிஃபெக்டிவ், ரீசன் பீங் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் ஆனது காரணம். 23rd பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் எலிசபெத் 10 வாட்டர் பியூரிஃபையர்ஸ் அட் ருபீஸ் 4000 ஈச் ஆன் கிரெடிட். ஓகே, இங்கே போட்டிருங்க டேட் பீங் 23 1 17. எலிசபெத் அண்ட் கோ என்ன வாங்கியிருக்கிறாங்க உங்கள்கிட்டருந்து? வாட்டர் பியூரிஃபையர்ஸ், வாட்டர் பியூரிஃபையர்ஸ். ஓகே, நம்பர்ஸ் பீங் 10, ஈச் பீங் 4700. ஸோ 10 × 4700, நோ கிரெடிட் மீன்ஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்கல. ஸோ ஃபுல் வேல்யூ நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ 47,000 ருபீஸ் ஐ ஹவ் ரெக்கார்டட் திஸ் ஹியர், 47. தென் சோல்ட் ஆன் கிரெடிட் டு மெசஸ் பவானி அண்ட் கோ 7 ஃபேன்ஸ் அட் ருபீஸ் 1450 ஈச். சேல்ஸில் போட்டுக்கிறேன். டேட் பீங் 25th ஜான்வரி 17. யாருக்கு சேல் பண்ணியிருக்கிறோம்? பவானி, த நேம் பீயிங் பவானி, மெசஸ் பவானி அண்ட் கோ, மெசஸ் பவானி அண்ட் கோ. சோல்ட் ஆன் கிரெடிட் டு மெசஸ் பவானி அண்ட் கோ 7 ஃபேன்ஸ். ஓகே, ஃபேன் 7 ஃபேன், ஒரு ஃபேன் வந்து 1450 ரூபாய். ஸோ 7 × 1450 10,150. ஓகே, தென் லாஸ்ட் ரிட்டர்ன் டு சத்யா அண்ட் கோ 2 டேமேஜ்ட் ஃபேன்ஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ். சத்யா அண்ட் கோ, சத்யா அண்ட் கோர்ட்லேருந்து வாங்கினேன், அதில் 2 ஃபேன் டிஃபெக்ட்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போடணும். ரைட். ஸோ த டேட் பீங் 27th ஜான்வரி 17, சத்யா அண்ட் கோ, சத்யா அண்ட் கோ எத்தனை ஃபேன்ஸு? ஃபேன்ஸ் 2 ஃபேன்ஸ் டிஃபெக்டிவ்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அவர்கிட்டருந்து வாங்கும்போது ஒரு ஃபேன் 1200 ருபீஸ். ஸோ 2400 ருபீஸ் மைனஸ் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது? ஓகே, ட்ரேட் டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது, 10% லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கினோமோ அதே ரேட் தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் பீங் 10% ஆன் தட் விச் இஸ் நதிங் பட் 240. அப்போ பேலன்ஸ் பீங் 2160. ஸோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. டோட்டல் போடுங்க. பர்ச்சேசஸ் புக்கோடைய டோட்டல் வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போகணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போகணும். ஓகே, த வேல்யூ பீயிங், ஓகே சாரி, திஸ் இஸ் 5%, திஸ் இஸ் 5%, ஐ கரெக்ட் ஹியர். 600 டிடெக்ட் பண்ணிக்கிறேன். 11,400. அப்போ அதே இம்பேக்ட் தான் இங்கே வரணும். 5% 120,
The value being 2280. Okay. I thought it was 10%, right? 5%. So on summing up of all these things, the value being 1,13,500. It is another. The amount transferable to the purchases account debit side. This is over. Purchase book over. Sales book adhe mari tally panninga 29,500 you will be getting. This 29,500 is nothing but transferable to the sales account. So in the sales account la credit side la poga vendi item. And this will be 9,280 purchases return account la credit side la ponum. Purchases in the debit side na purchase return credit side la poganum. So the value being 9,280. And then this is 3,375. Sales return account la poganum. Sales credit na sales return account debit side la poga vendi item. I hope so you could now understand this one.